கோவை மாநகரத்தை வளர்ச்சிக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க அரசு திட்டமிட்டது. கோவை மாநகரத்துடைய வளர்ச்சியை முறைப்படுத்துவதற்காக கோவை நகர்ப்புற வளர்ச்சி குழுமம் ஏற்படுத்தப்படும் என்று எங்களை தெரிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. ஏதோ அறிவிச்சோம் போனோம் என்று இல்லாமல் திட்டங்கள் குறித்து இதையெல்லாம் ஆய்வு நடத்தி விரைவுபடுத்துவதற்காகத்தான் சஞ்சீவ் பாரதியுடைய உபயோகிச்சு இன்றைக்கு பணியை மேற்கொண்டிருக்கிறார். அவரும் பல நேரங்களில் ஓய்வெடுக்காமல் உழைக்கக்கூடியவர்தான். அப்படி உழைக்கக்கூடிய ஒருவரை தான் இந்த மாவட்டத்தினுடைய தேர்வுகளுக்கு உங்களுக்கு நாங்கள் உபயோகிக்கிறோம். அந்த வகையில் கோவை மாவட்டத்தை சிறந்த மாவட்டமாக அனைத்து உட்கட்டமைப்பு கொண்டிருக்கக்கூடிய மாவட்டமாக ஆக்கி உறுதியிருந்திருக்கிறோம். கோவையை பொறுத்தவரையில் பலம் கொண்ட தொழில் மாவட்டமாகும். பெரிய தொழில்கள் மட்டுமல்ல சிறுவர் தொழில்களும் இந்த மாவட்டத்தில் அதிகம். தொழில்கள் தமிழ்நாட்டின் ஏற்றுமதி வருவாய் தரக்கூடிய மாவட்டம் இதுதான். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய மாவட்டம் இந்த மாவட்டம். இவை அனைத்துக்கும் மேலாக லட்சக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வு அளிக்கக்கூடிய மாவட்டமும் இந்த கோவை மாவட்டம். இது போன்ற தொழில் வளர்ச்சியை அனைத்து மாவட்டங்களிலும் பரவுகிறது என்பதுதான் உங்களுடைய ஆசை மட்டுமல்ல என்னுடைய ஆசையும் அதுதான். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பான தொழில்கள் உண்டு. அத்தகைய தொழில்களுக்கு சிறப்பு வளர்ச்சி செலுத்தி சீர்தூக்கி இல்லாத பணிகளை ஈடுபடுவதற்கு அரசு திட்டமிட்டிருக்கு. இந்தியாவிலேயே தொழில்துறையில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்து வைக்க வேண்டும். இந்தியாவுடைய முதல் தொழில் முகவரியாக தமிழ்நாடு மாற வேண்டும். நாளை காலை கோவையில் தொழிலதிபர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அப்படி நடைபெற இந்த மாநாட்டிலே பல்வேறு எம்ஓயு எடுத்துக்கொள்ளவிருக்கிறோம். 30,000 கையெழுத்துப்படப்பட இருக்கிறது. நாளையிலும் கோடிக்கணக்கான முதலீடுகள் ஈர்க்கப்படவில்லை. அதன் மூலமாக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. இதுபோன்ற தொழிலமைப்புகள் மாநாடுகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. தொழில்துறையை வளர்ப்பதன் மூலமாக மக்களை வளர்க்க முடியும். மக்களது வளர்ச்சியில் தான் நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது. இந்தியாவின் முன்னணி தொழிலாளர்களாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டுவோம். அதற்கு நிச்சயமாக அவளை மாற்றி நடந்து அந்த முதலிடம் இந்த கோவைக்கு தான் முன்னேற்ற திட்டங்களை பற்றித்தான் அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை பற்றி அது எந்தெந்த கட்டங்களில் நிறைவேற்றப்பட என்பதை பற்றி சொல்வதற்காகத்தான் இவ்வளவு கூட கஷ்டம் இருக்கிற நான் எப்போதுமே அதிகம் பேச மாட்டேன். செயல்பட